இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. லேசானது முதல் மிதமான மழை பொழிய வாய்ப்புள்ளதால் நீர்ப்பாசனத்தை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து தள்ளி வைக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் மணிக்கு 15 கிலோமீட்டர் மேல் காணப்படுவதால் கரும்பு, வாழை மற்றும் உயரமான மரக்கன்றுகளுக்கு போதிய முட்டு கொடுக்கவும். அதிக காற்றின் வேகம் மற்றும் உயரம் வெப்பநிலை காரணமாக இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் பகல் நேர வெப்பநிலை நெல் நாற்றங்காலில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நிலவ ஏதுவாக உள்ளது. மழையில்லாத நாட்களில் தயோமித்தாக்சி மருந்தினை 1 லிட்டருக்கு 0.5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். வரும் நாட்களில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் கார்பருவ நெல் நடவு செய்வதை ஜூலை 10 தேதிக்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் அறுவடை காலம் வடகிழக்கு பருவ காலத்தில் வருவதை தவிர்க்க முடியும். மழையினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சாமந்தி. மலரியல் பயிர்களில் ஒன்றான சாமந்தி களிமண் சார்ந்த மண் வகைகளில் நன்கு வளரும் தன்மையுடையது. கோ1, கோ2, MDU1, MDU2 ஆகிய ரகங்கள் சாமந்தி சாகுபடிக்கு சிறந்ததாகும். நிலத்தை நன்றாக உழுது கடைசி உழவின் போது 25 டன் மக்கிய தொழு உரம் இட்டு மண்ணுடன் கலந்து விட வேண்டும். சாமந்தி சாகுபடிக்கு வேர் பிடித்த தளிர்கள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். நிலத்தில் எழுப்பப்பட்ட பார்களின் ஒரு பக்கத்தில் வேர் பிடித்த இளம் தளிர்களை 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். 60 கிலோ தழிச்சத்து, 120 கிலோ மணிச்சத்து மற்றும் 25 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தினை பொறுத்து வாரம் ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யலாம். நடவு செய்த 3 மாதங்களில் சாமந்தி பூக்களை அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 20 டன் சாமந்தி பூக்களை மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.